வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். 52 வயதில் பெண் குழந்தைக்கு தாயான நடிகை ரேவதி. விவாகரத்தான நிலையில் 15 வருடங்கள் கழித்து குழந்தை வந்தது எப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கோலிவுட் வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். நடிகை ரேவதியை பிடிச்சவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக ஒரு காலகட்டத்தில் வளம் வந்தவர் நடிகை ரேவதி. தமிழ் மொழி மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமாவிலும் பிரபல நடிகையாக வளம் வந்திருக்கிறார். மலையாள நடிகையான இவரை மண்வாசனை படத்தின் மூலம் தமிழுக்கு அழைத்து வந்தார் இயக்குனர் பாரதி ராஜா. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் உச்சத்திற்கு சென்றார் நடிகை ரேவதி. சினிமாவுக்கு வந்த சில வருடங்களிலே சுரேஷ் சந்திரா மேனன் என்கிற நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகை ரேவதி. இவர்கள் இருவருக்கும் கடந்த 2013 ஆண்டு விவாகரத்தானது. ஆனால் இவர்கள் கடந்த 2002 ஆண்டிலிருந்தே பிரிந்துதான் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்குள் இருந்த முக்கிய பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருந்ததுதான். ரேவதிக்கு கடைசி வரை குழந்தை இல்லாததனால்தான் கணவர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நடிகை ரேவதி சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டார். அதில் தனக்கு 5 வயதில் மகள் இருப்பதாக நடிகை ரேவதி தன்னுடைய நண்பர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லினார். அனைவரும் நடிகை ரேவதியை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். அது மட்டுமில்லாமல் நீங்களும் உங்களுடைய கணவரும் பிரிந்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆகிறது, திடீரென உங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்தது என கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அனைவரும் நடிகை ரேவதியை சந்தேகத்தோடு பார்த்தனர். நடிகை ரேவதி எப்படி தனக்கு குழந்தை வந்தது என்கிற விஷயத்தை ஓபனாக சொல்லிவிட்டார். அதில் நடிகை ரேவதி சில வருடங்களுக்கு முன்பு டெஸ்டி பேபி என்கிற முறையில் குழந்தை பெற்றுக் கொண்டார் என சொல்லியிருக்கிறார். அந்த பெண் குழந்தைக்கு தற்போது 5 வயது ஆகிறது என்பதும் கடைசி காலகட்டத்தில் தனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் எனவும் நடிகை ரேவதி சொல்லியிருக்கிறார். குழந்தை இல்லை என்கிற ஒரே காரணத்தினால்தான் நடிகை ரேவதியின் கணவர் நடிகை ரேவதியை விவாகரத்து செய்திருக்கிறார் என்கிற தகவலும் தற்போது கிடைத்திருந்த நிலையில், ஆனால் நடிகை ரேவதி தனக்கென ஒரு குழந்தையை டெஸ்டி பேபி மூலமாக பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கணவர் செய்த நம்பிக்கை துரோகத்தை அனைவரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். நடிகை ரேவதி செய்த சம்பவத்தை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.